சி பிரேம்குமாரோட இயக்கத்துல விஜய் சேதுபதி த்ரிஷா நடிப்புல வெளியான 96 படத்தோட பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு நடிகை த்ரிஷா அடுத்ததான் நடிச்சிருக்கும் படம் பரமபதம் விளையாட்டு. இந்த படம் த்ரிஷாவுக்கு 60வது படமாகும். இந்த படத்துல த்ரிஷா சோலோ ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காது கீக்காத வாய் பேச முடியாத ஒரு குழந்தையோட அம்மாவாகவும் நடிச்சிருக்காங்க. மேலும் த்ரிஷா கூட நந்தா, ரிச்சர்ட் ரிஷி, வேல ராமமூர்த்தி, ஏ எல் அழகப்பன் உட்பட பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. புதுமுக இயக்குனர் கே திருஞானம் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் படமா உருவாக்குது. தற்போது இந்த படத்தோட பணிகள் அனைத்துமே முடிஞ்சிருக்கு. கடந்த டிசம்பர் மாதமே இந்த படத்தை வெளியிட திட்டமிட்டிருந்தாங்க படக்குழுவினர். ஆனா அப்போ அதிகமான படம் வெளியாக இருந்ததால படத்தோட வெளியிட தள்ளி வச்சிருந்தாங்க. இந்த படத்திற்கு அம்ரீஷ் இசையமைச்சிருக்காரு, ஜினேஷ் ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. ஏற்கனவே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில த்ரிஷாவோட பிறந்த நாளை முன்னிட்டு பரமபதம் விளையாட்டு படத்தோட ட்ரெய்லர் மற்றும் செகண்ட் லுக் போஸ்டரை நடிகர் விஜய் சேதுபதி வெளியிட்டிருந்தாரு. இந்த ட்ரெய்லரும் நல்ல வரவேற்பை மக்கள் மத்தியில பெற்றது. மேலும் இந்த படத்தோட ட்ரெய்லர் மற்றும் படத்தை பத்தி த்ரிஷா பேசும்போது, என்னோட பிறந்த நாள் அப்ப என்னோட 60வது படமான இந்த படத்தோட ட்ரெய்லர் மற்றும் செகண்ட் லுக் வெளியாகிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது என்றும், இதனால என்னோட இந்த பிறந்த நாளை மறக்கவே முடியாது என்றும் கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம த்ரில்லர் ஜானர்ல உருவாக்குற என்னோட முதல் படம் இதுதான் என்றும் சொல்லியிருக்காங்க. ஒரு இரவுல காட்டிற்குள் நடக்கிறத மையமா வச்சுதான் இந்த படம் உருவாக்கி இருக்கு. கண்டிப்பா இந்த படம் எல்லோருக்கும் பிடிக்கும்னு படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அம்மா பொண்ணுக்கு இடையிலான உணர்வு பூர்வமான காட்சிகளும் இந்த படத்துல இருக்கு என்று தெரிவிச்சிருக்காங்க. 24 Hours நிறுவனம் தயாரிச்சிருக்க இந்த படம் February 28 ரிலீஸ் ஆக இருக்கு. தொடர்ந்து நல்ல கதைகளா தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு வரும் த்ரிஷாவோட இந்த படத்தை பார்க்க ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க.